இன்னைக்கு நம்ம 2013 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் திருட்டு த்ரில்லர் படம் தமிழ் டப்பிங்ல இருக்கு. அந்த படத்தை தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு நவ் யூ சீ மீ. 2013 ரிலீஸ் ஆன தமிழ் டப்பிங் படம். உங்களை நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒன்னு ரெண்டு பேரு இந்த படத்துல இருக்க இந்த ரெண்டு மூணு பாட்டையும் திரும்ப திரும்ப போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2013 ஃபர்ஸ்ட் பாட்டு, 2016 செகண்ட் பாட்டு, அடுத்து 2021 தேர்ட் பாட்டு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். பாக்ஸ் ஆஃபீஸ்ல செம்ம ஹிட் கொடுத்த படம் தான். சரி வாங்க, இந்த படத்தோட ஒன் லைனர் இல்ல அவங்க ஒரு பேங்கையே போய் கொள்ளையடிங்கன்னா, அதுவும் 1000 பேருக்கு முன்னாடி கொள்ளையடிங்கன்னா எந்த ரேஞ்சுக்கு யோசிப்பானுங்க பாருங்க. ஸோ அது போதும் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு. கான்செப்ட் பிடிச்சிருச்சுன்னா போய் பாருங்க. இன்க்ளூடிங் கிளைமேக்ஸோட மொத்த சீனையும் பார்த்து முடிச்சிடலாம். சரி வாங்க, படத்துக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம படத்தோட மொதல் ஹீரோ டேனியல் மேஜிக்ல சும்மா பிச்சு எறிவான். அவன் கையில காடை வச்சு எதுக்கு இருக்கிற ஒரு லேடி கிட்ட, இதுல ஒரு காடை செலக்ட் பண்ணுங்க சொல்ல, அந்த காடை கரெக்டா நான் சொல்லவா, நான் நீங்க எடுத்த காடு நான் பார்க்கவே இல்லை, பட் அந்த காடை நான் என்னன்னு சரியா சொல்லவான்னு சொல்லிட்டு இருந்த மொத்த காடை எடுத்து அப்படி தூக்கி எறிவான். என்னடா பார்த்தானா, பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கும், 500 அடி உயரம். அந்த பில்டிங்லயே இவ எடுத்து அந்த காடை கரெக்டா லைட்ல காமிக்கிறான். சும்மா எல்லா பேரும் தெரிஞ்சு போறாங்க. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ ஹிப்னடைஸ் பண்றதுல, நோக்குவர்மம் பண்ணி அடுத்தவங்களை குழப்பறதுல செம கில்லாடி. அடுத்தவங்க பேசுறதுல இருந்து அவங்களோட முக அசைவுல இருந்து அவங்க பேசும்போது அவங்களோட அந்த ஸ்பேச்ல இருக்கிற அந்த தயக்கங்கள் சின்ன சின்ன நுணுக்கங்கள்ல இருந்து அவன் பொய் சொல்றானா இல்லையா, உண்மையை சொல்றானா, என்ன மறைக்கிறான், என்ன ரகசியம் சொல்லி எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய கில்லாடி அவன். அவனோட ரசியை இங்க பாக்க வர அந்த ரசியோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் சரியான சீட்டிங் பாட்டி. அந்த ரசிகையோட கூட பிறந்த தங்கச்சி கிட்டயே அவன் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்திருக்கான் போல. இது எல்லாத்தையுமே அவனோட வாயில இருந்து வலு கட்டாயமா கேள்விகளை கேட்டு அப்படியே நாக்குல இருந்து அப்படியே புடிங்கி இழுக்கிற மாதிரி அந்த உண்மைகள் எல்லாத்தையுமே அப்படியே கக்க விடுறான். அதே நேரம் ஒய்ஃப் சும்மா இருப்பாளா, அவ ஆ தாம் தூம்னு கத்த பார்க்க அதே நேரம் அவ வாயை கட்டி போட்டுறான். இப்போ அந்த புருஷன் கிட்ட டீல் போடுறேன், இது வரைக்கும் நம்ம பேசினோம் இல்லையா, இந்த எல்லா விஷயத்தையுமே உன் பொண்டாட்டியோட நினைவுல இருந்து நான் அழிச்சிடறேன், பட் அதுக்கு நீ என்ன தருவ அப்படின்னு கேட்க பர்சல இருந்து காசெல்லாம் கொடுக்குறான். சரின்னு வாங்கிட்டு அவனோட ஒய்ஃபோட மைண்ட்ல இருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிடறான். இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நடந்துச்சு பாத்தீங்களா, இது எதுவுமே அவளுக்கு ஞாபகம் இல்ல. இவன் தான் நம்ம படத்தோட செகண்ட் ஹீரோ, பேரு மெக்கன்னி. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம படத்தோட மூணாவது ஹீரோவை காமிக்கிறாங்க. இவனோட பேரு ஜாக். திருடுறதுல, அதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியாம திருடுறதுல பெரிய கில்லாடி. நம்ம லிஸ்ட்ல இப்ப நாலாவதா பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹென்லி. தண்ணிக்கு நடுவுல கையை காலி எல்லாத்தையும் கட்டி போட்டு பூட்ட போட்டு உள்ள இறக்கி விட கொஞ்ச நேரத்துல மேல இன்னொரு தண்ணி தொட்டியில பிராங்கா மீன்களை, மனுஷங்களை கொத்தி தின்ற மீன்களை கட்டி வச்சிருக்கானுங்க. அது எல்லாருமே திறந்து விட இவன் மேல மொத்தமா விழுந்துச்சுன்னா இவளை சட்னி பண்ணிடுங்க. அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள அந்த பூட்டை திறந்து அவ வெளியே வரணும். பட் அவளால திறக்க முடியாத மாதிரி கஷ்டப்படுறா. அவ என்னமோ செய்ய காமிக்க அந்த ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கூண்டை அடிச்சு நொறுக்க பாக்குறானுங்க. பட் அவங்களால அந்த கூண்டை நொறுக்கவே முடியல. பட் அதே நேரம் டைமிங் முடிஞ்சு போக மொத்த பிராங்கா மீன்களும் அதுக்குள்ள விழுந்து அவளை கொத்தி தின்ற மாதிரி காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கண்ணாடி கூண்டு உடஞ்சு மொத்த தண்ணியும் அப்படியே மேல கீழே விழுது. அதே நேரம் அந்த கூட்டமே இதை பார்த்து அப்படியே மிரண்டு போய் பேச்சு மூச்சு இல்லாம நிக்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஏதோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல பாருங்க, செமையான கைத்தடல் கிடைக்கும் அவளுக்கு. ஸோ இவங்க நாலு பேரும் யாரு, இவங்க திறமை என்னன்னு பார்த்துட்டோம். பட் இவங்க நாலு பேரையும் இப்போ ஒருத்தன் பார்த்துட்டு போயிருக்கான். நீங்க பாத்தீங்களா அவனை, நானும் பார்க்கல. ஆனா இவங்களுக்கே தெரியாம நமக்கும் தெரியாம நாலு பேர் இவங்க எல்லா பேரோட கையிலயுமே ஒரு காடை கொடுத்துருப்பான். அந்த காடை எடுத்துட்டு அதுல ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க அவன் எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி நிறைய ட்ரிக் இருக்கு. நிறைய ப்ளூ பிரிண்ட்ல ஏதோ பயங்கர பிளான், பில்டிங் பிளான், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே விசுவல்ல காமிக்கிறாங்க. பட் அங்க கட் ஆகுது. மறுபடி எங்க ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்றானுங்க. பெரிய ஸ்டேஜா இருக்கு. இவங்க எல்லாம் ஒரு சாதாரண மந்திரவாதிங்க, சாதாரண மேஜிக் பண்றவனுங்க. இவ்வளவு பெரிய ஸ்டேஜுக்கு எவ்வளவு பணம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களோட சந்தேகம் சரிதான். இவங்க நாலு பேரும் தங்களோட திறமைய ஒரு பெரிய லார்டு இருப்பான், லார்டு லபக்கு, அவன்கிட்ட போய் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி அவன்கிட்ட ப்ரூஃப் பண்ணி அவன் சரி உங்களுக்காக நான் ஒரு ஸ்டேஜ் ரெடி பண்றேன், நான் ஃபன் பண்றேன், நீங்க அந்த ஸ்டேஜ்ல எடுத்து நடத்துங்க, உங்க மேஜிக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அவன் தான் ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருப்பான். அந்த கம்பெனிக்கு அவன் தான் முதலாளி. கோடிக்கணக்கான பணம் அவன்கிட்ட கொட்டி கிடக்கு. அவனுக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே அவனை நிக்க சொல்லி அவனுக்கு தேங்க் பண்ணி ரொம்பவே மரியாதை தெரிஞ்சவங்க போல நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி
பயங்கரமா மரியாதை செலுத்துறானுங்க. அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராமுக்கு அவங்களுக்கு அந்த கிரௌட்ல இருந்து ஒரு ஆள் வேணும். யாராவது ஒரு ஆளை இவங்களே கூப்பிட்டாங்கன்னா தப்பா போயிடும் இல்லையா, ஆள் வச்சு கூப்பிடறாங்களோ அப்படின்னு யோசிக்கலாம். சோ அதனாலே இவங்க என்ன பண்றாங்க, நாலா பக்கமும் நாலு பேர் நிக்கிறானுங்க. மூணு பேரோட கையில ஒரு கண்ணாடி பாட்டில் இருக்கு, அதுக்குள்ள நிறைய பால்ஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு பால மக்களுக்குள்ளயே ஒரு ஆளை எடுத்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பால் கொடுக்குறாங்க. மொத்தம் மூணு பால் கிடைச்சிருச்சு. எதுக்கிட்ட இந்த பால்னு யோசிக்கிறீங்களா, அந்த மூணு பாலையும் சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா என்ன தெரியும், பி 513 அப்படின்னு தெரியும். இது என்னன்னா அதே ஸ்டேடியம்ல இருக்கிற ஒரு சீட்டோட நம்பர். பி 513 உட்கார்ந்து இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம் அப்படின்னு கூப்பிட அங்க ஒரு ஜென்டில்மேன் வராரு. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, என்ன வேலை பாக்குறீங்கன்னு எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயே கேட்டு வாங்கிக்கிறானுங்க. அவர் ஆக்சுவலா ஒரு பேங்குக்கே முதலாளி. ஆனா அந்த பேங்க் இங்க இல்ல, பாரிஸ்ல இருக்கு. பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற அந்த பாரிஸ் நகரத்துல கிரெடிட் ரிபப்ளிகன் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க், அந்த பேங்க் தான் இவனோடது. அங்க இருந்து தான் நடத்திருக்கான் போல. இப்ப நாங்க பண்ண போற ட்ரிக் என்ன அப்படின்னா, இவர மூலமாவே இவர் பேங்க்குக்கே போய் அவர்கிட்ட இருக்கிற மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வர போறோம், பேங்கை கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு சொல்ல கூட்டமே பயங்கரமா கைத்தட்டி ஆரவாரம் பண்றாங்க. பட் இங்க இருந்து பாரிஸுக்கு எப்படி போய் கொள்ளையடிக்க முடியும் அப்படின்னு எல்லா பேரும் குழம்புறாங்க. நம்மளும் தான் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதுல நம்ம மெக்கனி இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், அவரை ஸ்டேஜ்ல கூப்பிடும் போதே அவரோட முதுகுல ஒரு தட்டு தட்டி சம்திங் பண்றான். அவனோட நோக்கு ஒருமத்தை பயன்படுத்துறான், ஹிப்னோடைஸ் பண்றான் அவனை. அவனோட காதுல ஒரு ஸ்பீக்கரை மாட்டிருக்கானுங்க. நம்ம மெக்கனி என்ன சொல்றானோ அதைத்தான் இவன் செய்வான். ஏன்னா கம்ப்ளீட்டா அவன் மெக்கனியோட கண்ட்ரோல்ல இருக்கான். ஒரு மெஷின்ல நிக்க வச்சு நல்லா பாத்துக்கோங்க, நாங்க மேஜிக்க ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்ல அதே நேரம் அங்க அந்த ப்ரோக்ராம்ல இன்னொரு முக்கியமான ஆளை காமிக்கிறாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம மார்கன் ஃப்ரீமேன் தான். அவரோட கேரக்டர் இந்த படத்தை பொறுத்தளவுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, மேஜிக் எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி அத டிவில இதுதான் அந்த மேஜிக்கோட ட்ரிக், பின்னாடி இருக்கிற ரகசியம் இதுதான் அப்படி சொல்லி அம்பலப்படுத்துறது தான் இவரோட வேலை. அவர் இந்த புரோகிராம உட்கார்ந்து ஆர்வத்தோட பாத்துக்கிட்டு இருக்கார். மேஜிக் ஸ்டார்ட் பண்றானுங்க. அந்த மேஜிக்ல அந்த மிஷினை டப்புனு அமுங்குது. உள்ள இருந்தவன் எங்க போனானே தெரியல. திடீர்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பெரிய ஸ்கிரீன்ல அவன் எங்க இருக்கான்னு காமிக்கிறானுங்க. இங்க காணாம போனவன் பாரிஸ்ல அவனோட பேங்க்குக்கு நடுவுல அந்த பணத்தை எல்லாம் வைக்கிற அந்த சேஃப்டி ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ள இருக்கான். அவன் கண்ணு முன்னாடியே கோடிக்கணக்கான பணம் இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் இந்த பேங்க்ல வேலை பாக்குறாங்க இல்ல, அவங்க எல்லாருமே அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மேஜிக் பண்ண இங்க இருந்த மொத்த பணமுமே அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்குது. பாரிஸ்ல இங்க இருக்கிற பணம் அப்படியே காத்துல பறந்து போய் இவங்க மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஒரு ஷோல, அந்த ஷோல உட்காந்துட்டு இருக்க எல்லா பேருக்கும் மேல அப்படியே பண மலையா கொட்டுற மாதிரி அங்க எடுத்து இங்க கொட்டுது. சும்மா மிரண்டு போயிறாங்க எல்லா பேருமே. அதே நேரம் அந்த பேங்க்காரங்க கதவை திறந்து பார்த்தா உள்ள இருந்த அந்த மொத்த பணமுமே காலியா இருக்கு, எம்டியா இருக்கு. அங்க நின்றுகிட்டு இருந்த இவனையும் காணும். ஆனா இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்கிட்ட என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்டுல அவனோட கையெழுத்தை போட்டு இந்த கார்டையும் எடுத்துட்டு உங்க பேங்க்கு போங்க, உங்க பேங்க்ல இருக்கிற அந்த பணத்துக்கு மத்தியில இந்த கார்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. அந்த கார்டை இந்த பேங்க்ல வேலை பாக்குறவங்க பாக்குறானுங்க. அந்த கார்டு மட்டும்தான் இருக்கு, சுத்தி இருந்த பணத்தை காணும். திருச்சு போய் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. நியூஸ்ல எல்லாம் இதை பத்தி தான் பேச்சு. எப்படி அவங்க கொள்ளையடிச்சாங்க, என்னடா மேஜிக் இது, இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா எந்த பேங்க்ல இருந்தாலுமே அந்த பணம் சேஃப்டி இல்லையே சொல்லி ஏகப்பட்ட விவாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அங்க கட் பண்ண அடுத்த சீன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறானுங்க. இங்க ஒரு முக்கியமான போலீஸ் இருக்கான், அவங்கிட்ட தான் இந்த கேஸ கொடுக்கறானுங்க. அவன் பக்கத்துல இன்னொரு பொண்ணையும் நீங்க பாக்கலாம். இவ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காணாம போச்சு இல்லையா பணம் ஒரு பேங்க்ல, அந்த பாரிஸ்ல இருந்து அங்க இருந்து இந்த கேஸ விசாரிக்கிறதுக்காக அவளை இங்க அனுப்பிச்சிருக்காங்க லோக்கல் போலீஸ். கூடவே அந்த பேங்கோட முதலாளி என்ன நினைச்சுனே தெரியாம ஒருத்தவர் இருக்கான் பாத்தீங்களா, அவனையும் காமிக்கிறான். அவனை வச்சு இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பாக்குறானுங்க, விசாரணை பண்ணி பாக்குறாங்க. ஒரு இளவு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதே நேரம் இவங்க ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிருப்பாங்க போல, அந்த வார்த்தை ட்ரிகர் பண்ண அவன் வயலின் வாசிக்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடறான். இதையெல்லாம் பண்ணணும் சொல்லி நம்ம மெக்கன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த நோக்கு வருமத்தின் மூலமா ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான் போல, அதை அப்படியே அவனோட கட்டுப்பாட்டுல இருந்து இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. போலீஸ்காரங்க சும்மா இருப்பாங்க, அவங்க நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடறானுங்க. ஜெயிலுக்குள்ளேயே இவங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியல, ஒவ்வொருத்தரும் அவனோட திறமையை இங்க பயங்கரமா காமிக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ டேனியல் இருக்கான் இல்லையா, அவனோட கையை அந்த டேபிள்லயே விலங்கு போட்டு கட்டி வச்சிருப்பானுங்க. நீ எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன, இதெல்லாம் மேஜிக்கா இல்ல ட்ரிக்கா, எப்படி உன்னால பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும் போது டேபிள் அவன் ஒரு தட்டு தட்டுவான். அவனோட கையில இருந்த அந்த விலங்கு இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே அப்படியே அந்த போலீஸ்காரன் கையில மாறிடும். மிரண்டு போறாங்க எல்லாருமே. சரி அந்த விலங்கோட சாவி எங்கடா அப்படின்னு தேடினா, இங்க ஒரு பெப்சி பாட்டில் இருக்கும், அந்த பாட்டிலுக்குள்ள அந்த சாவி கிடக்கும். சாவி எடுக்கிறதுக்காக அந்த பெப்சி அப்படியே கீழே வேஸ்டா ஊத்துவானுங்க. அப்போ நம்ம போலீஸ்காரனோட மொபைல் அங்க இருந்து நனைஞ்சு போயிடாம நம்ம ஹீரோ எடுத்துருவான். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லவேனாங்க அப்படின்னு சொல்லி அந்த போனை கொடுத்துட்டு அங்க இருந்து இவங்க அப்படியே கிளம்புறானுங்க. எப்படா விட்டீங்க அப்படின்னு கேட்டா, இவங்களுக்கு எதிரா என்னடா நீ ஆதாரம் வச்சிருக்க, ஆதாரத்தோட வா மறுபடியும் அவங்களை பிடிக்கலாம் சொல்லி திறந்து விட்டுறானுங்க. நாலு பேரும் வெளியே போயிடறானுங்க. அதே நேரம் அங்க பாரிஸ்ல இருந்து ஒருத்தி லோக்கல் போலீஸ் இங்க வந்திருப்பா இல்லையா, அவன் என்ன பண்றா, இந்த மேஜிக் எல்லாத்தையுமே ரிவீல் பண்றதுல ஒரு பெரிய ஆள் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஃப்ரீமேன் மோர்கன் ஃப்ரீமேன். அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்க, சரி வாங்க உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். அவங்க ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்டேஜுக்கே போய் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த பேங்கோட ஓனர் இங்க இருந்து அவனோட பேங்க்குக்கு பாரிஸ்க்கே போயிடல, அந்த மெஷின் அமுக்கும் போது கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு கதவை திறக்க அவன் அப்படியே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடறான். அண்டர் கிரவுண்ட்ல
ஏற்கனவே அந்த லாக்கர் ரூம் இருக்கிற மாதிரியே கிளீனா செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த லாக்கர் ரூம்ல நடந்த விஷயத்தை தான் அப்படியே அவங்க டிவில அந்த பெரிய டிஸ்ப்ளேல காமிச்சது. பாரிஸ்ல இருக்கிற அந்த உண்மையான பேங்க்ல இது எதுவுமே நடக்கல. என்னதான் நடக்குது தெளிவா சொல்லியா அப்படின்னு அந்த போலீஸ்கார கேட்க, ஆக்சுவலா அந்த பேங்கோட முதலாளியே அவங்க எப்படி ஸ்டேஜ்ல நடுவில் பர்ஃபார்ம் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏன்னா பால் எல்லாம் யாரை தேர்ந்தெடுத்து கொடுத்தா மக்கள் ஒருத்தவங்க தானே, மூணாம் பக்கமும் மூணு பால தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கல்ல. ஆக்சுவலா எல்லா பேருமே அவங்களா தேர்ந்தெடுத்து கொடுத்த மாதிரி ஒரு நினைப்பாங்க உருவாக்கிருக்காங்க. ஆனா நடந்தது என்னன்னா அந்த பால வாங்கினதுமே இவங்க கையில ஏற்கனவே ஒரு பால் வச்சிருப்பாங்க, அந்த பால மாத்திடுறானுங்க. சோ மூணு பாலுமே மக்கள் எடுத்து கொடுத்ததுதான். பட் அந்த மூணு பாலையுமே அவங்களுக்கே தெரியாம இவங்க கையில இருந்த அந்த ஒரிஜினல் பால வச்சு மாத்திடுறானுங்க. சோ மொத்தமா அந்த பால வச்சு பார்க்கும்போது B513 சீட்ல உட்கார்ந்துருந்தது இவங்க டார்கெட் பண்ண அந்த ஆளு. அது மட்டும் இல்லாம அந்த ஆளை புதுசா இப்பதான் இந்த ஸ்டேஜ்ல அவங்க பாக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே பாரிஸுக்கே போய் அவர் அங்க இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடியே மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அங்கேயும் நம்ம மெக்கனி போய் அவர்கிட்ட அந்த நோக்கு வருமத்தை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமுக்கு நீ கண்டிப்பா வரணும், இந்த சீட்ல உட்காரணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே ப்ரீ பிளான்டா சொல்லிருப்பாங்க. இது எதுவுமே அவனோட கட்டுப்பாட்டில் நடக்கல, எல்லாமே ஆனா நடந்து முடிஞ்சிருது. அதெல்லாம் சரி, பட் பேங்க்ல இருந்து அந்த ஒரிஜினல் ப்ரோக்ராம் எப்படி காணாம போச்சு அப்படின்னு கேட்டா அவங்க இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கும் போது கொள்ளையடிக்கல. ஆக்சுவலா அது முந்தின நாள் நைட்டு அந்த பேங்குக்கு பணம் போயிருக்கும் பாத்தீங்களா, அப்பயே அவங்க கொள்ளையடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் ஒரு பிளாஷ்பேக் என்ன நடக்குதுன்னு காமிச்சிருக்காங்க. பணத்தை எடுத்துட்டு போனாங்கல்ல அவங்களையே படுக்க போட்டு அங்க இருந்த பணத்தை எல்லாமே இடம் மாத்திட்டு அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் பேப்பர்ல ஒரு பணம் மாதிரி அடிச்சு அதை அங்க செட் பண்ணிருக்காங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பேப்பர், நார்மல் பேப்பர் கிடையாது. அந்த பேப்பர்ஸ் எல்லாமே புகையே இல்லாம எரியக்கூடியது. அது ஒரிஜினல் பணம்னு நினைச்சிட்டு அந்த பணக்கட்டுகளை தான் இவங்க கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருக்காங்க. அந்த பணத்தை வேன்ல எடுத்துட்டு போயிருப்பேன். அவங்க ரெண்டு பேரையுமே இவங்க கொள்ளையடிச்சே தெரியாத ரேஞ்சுக்கு நோக்கு வருமத்தை யூஸ் பண்ணி படுக்க போட்டிருப்பான் நம்ம மக்கண்ணி. பயங்கர பேரும் புகழும் அந்த இன்சூரன்ஸ் காரன் இந்த ப்ரோக்ராம ஃபண்ட் பண்ணா பாத்தீங்களா அவனுக்கும் கிடைக்குது, நம்ம மெஜிசியன்ஸுக்கும் கிடைக்குது. நம்ம ஹீரோஸோட அடுத்த ஷோ நியூ ஆர்லான்ஸ்ல நடக்க போகுது. சோ அந்த ஷோவை பாக்குறதுக்காக நம்ம போலீஸ்காரங்க, நம்ம மார்கன் ஃப்ரீமேன் உட்பட எல்லாருமே அங்க போறாங்க. அதே நேரம் நம்ம மெஜிசியன்ஸ் நாலு பேரும் ஒரு பிரைவேட் ஃபிளைட்ல, யாருக்கு அந்த ஃபிளைட் சொந்தம்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் காரனுக்கு சொந்தம், அவனோட ஃபிளைட்ல அவங்களுடைய ஜாலியா ஷோ நடக்க போற அந்த நியூ ஆர்லான்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க மேஜிக் எல்லாத்தையும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இன்சூரன்ஸ் காரங்கிட்டயே அவங்களோட மேஜிக் வேலையை காமிக்கிறாங்க. நீ இப்ப மனசுல என்ன நினைக்கிறீ அதை நாங்கள் கரெக்டாக சொல்ல போறோம், உங்க மூஞ்சி வச்சு அதெல்லாம் நான் கெஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம மெக்கானிக் பண்ணல. நம்ம ஹீரோ டேனியல் அவனுக்கு இந்த நோக்கம் வருமோ அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவன் ட்ரை பண்ண போற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் காரங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மூஞ்சியை பார்த்து நீங்க நாய் வளர்த்தீங்களா இல்லையா அப்படின்னு அவன் மூஞ்சியில ரியாக்ஷன் மாறும் இல்லையா, ஆ நாய் வளர்த்துருக்கீங்க, அந்த நாய் ஒரு புல்டாகா இருக்கும், அந்த புல்டாகோட பேர் சோன்சோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நீ நல்லா புல்டாகுறடா, நான் நாயே வளர்த்ததுலடா அப்படின்னு சொல்லி ஜாலியா சிரிக்கிறான். ஆஹா மெஜிசியனோட என்னையே ஏமாத்திருக்கீங்களே, நீங்க பெரிய ஆள் தான் சார் அப்படின்னு சொல்லி நல்லா ஜாலியா தட்டுறாங்க. சரி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் இப்ப மறுபடியும் ட்ரை பண்றேன். இப்போ நான் உங்களோட அங்கிளோட பேர் கண்டுபிடிக்க போறேன். உங்களோட அம்மா வழியில உங்களுக்கு ஒரு அங்கிள் இருக்காரு, அந்த அங்கிளோட பேரு பூமி சம்பந்தமா எல்லாம் வரும். அவரோட பேரு அது இதுன்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி இதுவா அப்படின்னு கேட்க, ஆ தப்பு, ஆக்சுவலா என் அங்கிளோட பேரு குஷ்மன் அப்படின்னு சொல்றான். பயங்கரமா சிரிக்கிறானுங்க. இவன் நல்லா டோஸ் வாங்குறான். டே உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணனா போதும்டா அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அவனை. இப்ப எல்லா கதையும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இந்த நியூ ஆர்லான்ஸ்ல நடக்க போற அந்த புது மேஜிக் ஷோக்கு வாங்க. இந்த ஷோட அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோல பாக்க வந்திருக்காங்க இல்லையா ஆடியன்ஸ், அந்த ஆடியன்ஸ்ல ஒன்னு ரெண்டு பேரை எந்திரிச்சு நிக்க சொல்லி அவங்களோட பேங்க் பேலன்ஸ் முடியுது. கோடிக்கணக்கான
சொல்ல இவனும் சரி பண்றேன் அப்படின்னு பாதியில முடிக்கிறதுக்கு மன்னிக்கணும் படத்தை கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டு அப்படியே லெந்தியா பேசிட்டேன் நெருக்கி 35 நிமிஷத்துக்கு பேசி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரே வீடியோ ரிலீஸ் பண்ண வேணாம் சொல்லி ரெண்டா கட் பண்ணிக்கிறேன் டே பாதியில விட்டுட்டு போகாதரா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க சோ உங்களுக்காக தான் உடனே அந்த மீதி பாதியையும் இப்பயே ரிலீஸ் பண்றேன் இதே வீடியோல கீழே ஒரு லிங்க் வந்திருக்கு பாத்தீங்களா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும் இந்த ஸ்கிரீன்லயும் அந்த ரெண்டாவது பாகத்தோட லிங்க் வந்திருக்கு இதை கிளிக் பண்ணி மீதி கதையை தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ